வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி ஈவினிங் நம்மளுடைய சேனலில் மீம் எபிசோட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி மீம்ஸ் எடுத்து ஒரு எபிசோட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி 95th அகாடமி அவார்ட்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸில் இந்தியன் ஃபிலிம்ஸ் ரெண்டு படங்கள் RRR, தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ், இந்த ரெண்டு படங்களுமே வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ RRR வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் நாட்டு சாங் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்கு. அண்ட் அதே மாதிரி தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு இந்தியன் மூவிஸில் கண்டிப்பாக RRR படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை கூட பார்த்துருப்பீங்க. இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் டைம் கிடைக்கும் போது இந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிமை போய் பாருங்கள். அண்ட் இந்த ரெண்டு இந்தியன் மூவிஸை தாண்டி ஆஸ்கர் வின்னர் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படமும் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல, ஒருவேளை பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் வந்து 11 கேட்டகரியில் நாமினேட் ஆகி 7 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 7 கேட்டகரி என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல், பெஸ்ட் லீடிங் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், எடிட்டிங், பெஸ்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லி இந்த 7 கேட்டகரிஸில் இந்த ஒரு படம் எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வந்து 7 அவார்டு வாங்கியிருக்கு. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற படம் வந்து 4 கேட்டகரிஸில் அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம், அதுக்கப்புறமா பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அப்படிங்கிற இந்த 4 கேட்டகரிஸில் இந்த ஒரு படம் ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. தி வேல் அப்படிங்கிற படம் வந்து 2 கேட்டகரிஸில் அவார்டு வாங்கியிருக்கு. ஒன்று வந்து பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங், இன்னொன்று வந்து பெஸ்ட் ஆக்டர். ஸோ இந்த படத்தில் நடித்த பிரெண்டன் ஃப்ரேசர் அவர் தான் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படம் வந்து பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு அவார்டு வாங்கியிருக்கு. டாப் கன் மேவரிக், போன வருஷம் டாம் க்ரூஸ் நடிச்சு ரிலீஸ் ஆன டாப் கன் மேவரிக் வந்து பெஸ்ட் சவுண்டுக்கு அவார்டு வாங்கியிருக்கு. அண்ட் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார் அவர் படம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனுக்கு அவார்டு வாங்கியிருக்கு. இப்போ இந்த ஆஸ்கர் வின்னர்ஸ் லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறமா டிசி ஃபேன்ஸ் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன தி பேட்மேன் வந்து இந்த தடவை எந்த ஒரு அவார்டுமே வந்து வாங்கலை. ஸோ இந்த தடவை அகாடமி அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்மேன் வந்து வெறும் 3 கேட்டகரிஸில் மட்டும்தான் நாமினேட் ஆகி இருந்தது. அதுக்கே வந்து டிசி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க, என்ன பேட்மேன் படம் வெறும் 3 கேட்டகரியில் மட்டும்தான் நாமினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. என்னென்ன கேட்டகரியில் நாமினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெஸ்ட் மேக்கப் ஹேர் ஸ்டைலிங், இன்னொன்று வந்து பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சவுண்டு. ஸோ இந்த 3 கேட்டகரியில் மட்டும்தான் பேட்மேன் வந்து நாமினேட் ஆகியிருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் பெஸ்ட் சவுண்டு வந்து டாப் கன் மேவரிக் ஜெயிச்சிருச்சு, பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அவதார் ஜெயிச்சிருச்சு, அண்ட் பெஸ்ட் மேக்கப் ஹேர் ஸ்டைலிங் வந்து தி வேல் அந்த படம் வந்து ஜெயிச்சிருச்சு. ஸோ பேட்மேனுக்கு எந்த ஒரு அவார்டுமே இந்த தடவை கிடைக்கல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 2 ஆஸ்கர் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2008 நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காக 2 ஆஸ்கர் அவார்டு வந்து ஜெயிச்சிருந்தாரு. டோட்டலாக அந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படம் வந்து மொத்தமாக 8 கேட்டகரிஸில் அவார்ட் ஜெயிச்சிருந்தது. அதில் 2 கேட்டகரிஸ் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் ஜெய்ஹோ, அதுக்கப்புறமா பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், இந்த 2 கேட்டகரிஸ்க்கு ஏஆர் ரஹ்மான் ஜெயிச்சிருந்தாரு. இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா RRR படத்தில் வர நாட்டு சாங் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ ஜெய்ஹோ சாங்க்கு அப்புறமா நாட்டு சாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்கிற ஒரு சாங். பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜெய்ஹோ சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்லம்டாக் மில்லியனர் படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் டைரக்டர் கிடையாது, இந்தியன் ப்ரொடக்ஷனுமே கிடையாது. அந்த விதத்தில் RRR படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் இந்தியன் சாங் டு வின் ஆஸ்கர் அவார்டு இன் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிறது இந்த நாட்டு சாங் தான். ஸோ இந்த ஆஸ்கரோடைய வின்னர்ஸ் லிஸ்ட் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜெயிச்ச படங்கள் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைரக்டர் அட்லி ஆக்டர் ஷாருக் கான் வச்சு இப்போ எடுத்துகிட்ருக்கிற ஜவான் படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத் இந்த ஜவான் படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு
பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படங்கள், நான் பிஜிஎம் பண்ண படங்கள்லேயே ஜவான் படத்தோடைய பிஜிஎம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து நான் ஆக்டர் ஷாருக்கானுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜவான் படத்தில் வந்து தீபிகா படுகோன் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி இன்னொரு ஒரு கேமியோ ரோலுமே வந்து இருக்குது. ஸோ அந்த ரோல் வந்து ஃபஸ்ட்டு தளபதி விஜய் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அல்லு அர்ஜுனை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் அல்லு அர்ஜுன் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார், அவர் வந்து பண்ணலை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமியோ அப்பியரன்ஸில் இப்போ தளபதி விஜய் கூட லியோ படத்தில் சேர்ந்து நடிக்கிற சஞ்சய் தட், ஸோ அவர் தான் அந்த கேமியோ ரோலில் வந்து பண்ண போகிறாரு, கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற மாவீரன் படத்தை பற்றி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு அஃபீஷியல் அப்டேட்டே வந்துருந்துச்சு. மாவீரன் படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. இது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாவீரன் படத்தோடைய ப்ரீ பிஸ்னஸ் பற்றி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாவீரன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ், இதை மொத்தமாக சேர்த்து இந்த மாவீரன் படம் வந்து 83 crore ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்ருக்கிற சூர்யா 42 ப்ரொமோ ஷூட் பற்றி முன்னாடியே நம்ம அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொமோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோ ஷூட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் சூர்யா 42 படத்தோடைய ப்ரொமோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டைட்டிலுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ப்ரொமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 14th மேக்ஸிமம் வரத்துக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. இந்த சூர்யா 42 படத்தில் நேஷனல் அவார்டு வின்னிங் மேக்கப் ஆர்டிஸ்டான ரஞ்சித் அம்பாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற சூர்யா 42 ப்ரொமோ ஷூட்டில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சூர்யா 42 ப்ரொமோ ஷூட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத அவரே அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து எடுக்க போகிற பீரியாடிக் போர்ஷன்ஸ்க்கான ஷூட்லேயுமே அவர் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பீரியாடிக் போர்ஷன்ஸ்க்கான ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டைரக்டர் மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிற மாமன்னன் இந்த படம் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மே எண்டு அப்படி இல்லைனா வந்து ஜூனுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூவி டீம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த படம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கடைசி படம். இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வடிவேல் வந்து அவருடைய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டார், அவருடைய டப்பிங் இது எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் கார்த்தி இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜப்பான் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 25th படம். ஸோ ஸ்பெஷலான ஒரு மூவி. இந்த ஜப்பான் படமும் எஸ்கே உடைய மாவீரன் படமும் வந்து ஒன்றா கிளாஷ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு, நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஜப்பான் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் கிராண்டாக தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இது வந்து ஆக்டர் கார்த்தியுடைய 25th படம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே எண்டுக்குள்ளே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டைரக்டர் பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில் ஆக்டர் பிரபாஸ் இப்போ நடிச்சிட்ருக்கிற சலார். ஸோ சலார் படம் வந்து இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, மேபி உண்மையாக இருக்கலாம் இல்லை ரூமராக கூட இருக்கலாம், ஆனால் எல்லாருமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கி பாய் இந்த சலார் படத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது இப்போவே சொல்லிடுறேன், எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முன்னாடியே நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், சலார் மூவி டீம் வந்து இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி இது உண்மையாக இருக்கலாம், ஏன்னா அவங்களால பெருசாக எந்தளவுக்கு சர்ப்ரைஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான். கேஜிஎஃப்ஐ வச்சு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டை உள்ளே கொண்டு வரலாம், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற நியூஸ் வந்து ராக்கி பாய் இங்கே சலார் படத்தில் வராரு, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வருவாருங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்டேட்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.